அண்மை செய்தி. தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவலை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த மாதம் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்த அந்த மான்டெஸ் புயலுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்பு இல்லாதிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஆண்டின் இறுதியில் நமக்கு அந்த வளிமண்டல சுழற்சி, அதற்கு முன்னதாக ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உள்ளிட்ட காரணங்களாக கடலூர் மாவட்டங்களில் சில இடங்கள்லயும் உள் மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்திருந்தது. அதற்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லாத நிலையில டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழைக்கான மழை கணக்கிடுதல் பணியானது முடிந்தது. தற்பொழுது அந்த வடகிழக்கு பருவமழைக்கான காலம் முடிந்தாலும் தொடர்ந்து நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கான காற்று வீசுவதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்றைய தினம் தமிழ்நாட்டுல லேசான முதல் மிதமான மழையும் வட தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிகாலையில பனிமூட்டம் தென்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் 4ஆம் தேதி 5ஆம் தேதிகளும் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் வட மாவட்டங்கள்ல நமக்கு பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதன் காரணமா நமக்கு காற்றினுடைய திசையும் நிலப்பரப்புக்குள்ளாக வடக்கிலிருந்து வருகிறது. இதன் காரணமாகவும் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றின் சூழல் காரணமாகவும் அதிகாலை வேளைகள்ல லேசான பனிமூட்டமானது விடிய காலை பொழுதுகள்ல தெரியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி இதர மாவட்டங்கள்ல லேசான முதல் மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெய்ய மட்டுமே வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தோட இன்றைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு.